பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா ஆட்கொண்டு நீரம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும் எனையாட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும் இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா காத்து கொள்ளும் தேவா காத்து கொள்ளும் தேவா எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே எங்களை அற்புதமான தந்தையே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பரிசுத்த வசனத்தை தியானிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காட்சியை தேவன் எப்படியாய் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் துல்லியமாக காணப்போகிறோம் தேவன் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு தன்னுடைய மகிமையை அற்புதமாய் வெளிப்படுத்துகிறார்
இது வந்து மனிதர்கள் கடவுளோடு வைத்திருக்கும் அந்த பக்தி மட்டுமல்ல, மனிதர்களும் மனிதர்களுக்கும் இருக்கும் ஒரு ஒரு எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இந்த காரியத்தை இருப்பதை நாம் பார்க்கலாம். நாம் நம்முடைய பிள்ளைகளோடு நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் அவர்களை அவர்களிடத்துல நிறைய நேரம் செலவு செய்ய வேண்டும். எவ்வளவு அதிகமாய் நாம் நேரம் அவர்களுக்காய் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் அவர்களை அறிந்து கொள்ள முடியும். நாம் நேரத்தை கொடுத்து நம் அவர்களுக்கு தயாராக இருக்கும் போது அவர்களுடைய சுவாபங்கள் நம்முடைய நமக்கு தெரிய வரும். அந்த சுவாபத்தை நாம் புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். அதே மாதிரிதான் தேவனுடைய சமூகத்திலே நாம் தரித்திருந்து தேவன் நம்மிடத்திலே அவரை வெளிப்படுத்தும்படியாய் நாம் காத்திருக்கும் போது தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம யாருமே மோசை அளவிற்கு பிரச்சனைகளை பார்த்ததும் கிடையாது. மோசை அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதிக பிஸியாகவும் நாம் இருந்தது கிடையாது. அவனுடைய வாழ்க்கையிலே அவனை பார்க்கும் போது எப்படியெல்லாம் அவன் இருந்திருக்கான்னு பாருங்க. அவனுக்கு என்று அவனுக்கு மட்டுமல்ல, அவனோடு கூட நடந்து வருகிற யாருக்கும் நிரந்தர வருமானமும் இல்லை, நிரந்தர உணவு கிடையாது, நிரந்தர உறைவிடம் கிடையாது, அவர்களுக்கு வந்து ஒரு படைபலம் கிடையாது, அவர்களுக்கு பொண்ணும் மணியும் தங்கமும் வெள்ளியும் பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கூட்டத்தை அவன் தனி தன்னன் தனியனாய் அவன் வந்து என்ன செய்யறான், நடத்தி சென்று போகிறான். அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட அவர்களுக்கு தெரியாது. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி 40 வருட காலங்கள் அவர்களை நடத்தி செல்லுகிறான். அந்த மாதிரி 40 வருட காலத்திலே அந்த ஜனங்களை அவன் நடத்துவதற்கு அவனுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமாய் அவன் உழைத்து இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். ஆனால் அவ்வளவு கஷ்டமாய் உழைக்கும்படியாய் அவன் யாரிடத்திலிருந்து அந்த இன்ஸ்பிரேஷனை பெற்றான், எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறான், எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறான், எத்தனை தீர்மானங்களை எடுத்திருக்கிறான், எத்தனை சட்டங்களை எடுத்திருக்கிறான், எவ்வளவு சிந்தித்திருக்கிறான் யோசித்து பாருங்கள். அதெல்லாத்திற்கும் காரணம் என்ன, அந்த ரகசியம் என்ன? அந்த ரகசியத்தை தான் நாம் இப்ப பார்க்க போகிறோம். யாத்திராகமும் 34:1-14 யாராவது ஒருவர் வாசியுங்கள். யாத்திராகமும் 34:1-14 கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகள் கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 2 கற்பலகைகளையும் தன் கையை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே,
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பின்னாளில் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமாக்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலிபீடத்திலே அவன் பலியிட்டதிலே பூசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமாக்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமாக்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். வாப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். தேவன் இப்படியாய் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். அதுவரைக்கும் தேவன் வந்து தான் எந்த அளவிற்கு மன்னிக்கிற தேவன் என்று மோசேக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நாம் மோசே தேவனிடத்திலே எதை கண்டான் இன்றைக்கு நம்ம வந்து அதை பார்க்கும்போது அவருடைய நேச்சரை வந்து அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர் சொல்லி மோசே கேட்கிறான். தேவன் வந்து மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். மோசே தேவனிடத்திலே எல்லாவற்றையும் கேட்டு தேவனுடைய அந்த தன்மைகளை உணர்ந்து கொள்கிறான். இப்போ நம்ம வந்து கடவுளை எப்படியாய் தெரிந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய இதயத்தில் இருக்கும் தேவன் எந்த அளவிற்கு அவர் இந்த மோசேயினுடைய கர்த்தரை அவர் ஓரளவிற்கு எந்த அளவிற்கு அவர் இசைந்திருக்கிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சில பேர் கடவுளை எப்படி நினைத்து கொண்டிருப்பார்கள்? கடவுளை வந்து ஒரு போலீஸ்காரர் மாதிரி நினைத்து கொண்டிருப்பார்கள். கரெக்டா இதை செய்யாம அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால் நாம் இதை செய்ய தவறிவிட்டோம், அதற்காகத்தான் தேவன் நம்மை தண்டிக்கிறார், நம்மளை வந்து இந்த மாதிரி தண்டிக்கிறார், அதனால இந்த பிரச்சனை நமக்கு வந்து விட்டது என்று நினைத்து பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். வேறு சிலர் ஏதாவது ஒரு சிறு காரியத்தை கடவுளுக்காய் செய்து விட்டால் அது போதும், அதுல தேவன் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருப்பார், ஏனென்றால் இந்த காரியத்தை நம்ம செய்து விட்டோம் அப்படின்னு தங்கள் மனதுக்குள்ளேயே நினைத்திருப்பார்கள். ஒவ்வொருவரும் யாரையோ கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நமக்கு அவர் வெளிப்படுத்தினால்தான் நமக்கு தெரியும். எத்தனையோ பேரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேட்டிருக்கிறேன், என்னிடத்துல தேவன் பேசினார், நீ இப்படி செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் மனதிலே நினைத்து, அவர்கள் சொல்றது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது, அவர்கள் மனதிலே நினைத்து கொண்டிருக்கிற கடவுள் அவர் வந்து ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்திலே பேசக்கூடிய கடவுளாக அவர்களுடைய இதயத்திலே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யாரை தேவனாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம்?
எத்தனையோ பேர் வந்து கணவன் மனைவியாய் வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் கணவனை மெய்யாக மனைவி அவர் எப்படிப்பட்டவன் என்று அறிந்திருக்கவே மாட்டான். எத்தனையோ பேரு 4 வருடம் வாழ்ந்த பிறகுதான் அவங்க வந்து ஒரு பொய்யானவர்கள், அவங்க வந்து இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து உண்மையான அன்பு இல்லை, பண ஆசை தான். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப லேட்டா தான் நிறைய பேர் தெரிய வருகிறது. ஏன் லேட்டா தெரிய வருகிறது என்றால், எந்த மனிதனும் வந்து தன்னை வெளிப்படுத்தின மாதிரி வாய்ப்புகளை கொடுத்தால்தான் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும், இல்லட்டா ரொம்ப கடினம். அவங்களுக்கு உள்ள இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ அந்த 4 வருடம் எப்ப யாரோ என்று ஒருவரை நினைத்து கொண்டு அவர்களோடு அவர்களுடைய மனைவிகள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள், இல்ல யாரோ ஒருத்தி என்று நினைத்து அந்த மனைவியோடு புருஷன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமலேயே அவங்க வந்து வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும். இதே மாதிரிதான் தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி புரிந்து கொள்ளாமலேயே அவரோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். 12 சீஷர்கள் இருந்தார்கள், எல்லோரும் அவரை அவர் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ளவே இல்லை. ஒருவேளை ஒரு சிலர் ரொம்ப நல்லா புரிந்து கொண்டிருந்தாங்க. பேதுரு வந்து அவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்பதை உணர்ந்திருந்தான். யோவான் அவரை அன்பு நிறைந்தவராய் கண்டான். ஆனால் யூதாஸ் காரியோத் அவர் யார் என்று தெரிந்து கொள்ளாமலேயே அவரோடு நடந்து கொண்டு இருந்திருக்கிறான். யார் என்று தெரியாது. தேவகுமாரன், தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் ஒரு க்ஷணத்திலே படைத்த தேவன் மனிதனாக இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை. அவனுக்கு தெரியாது. தெரியாத ஒரு மனிதனோடு யாரோ என்று சொல்லி அவன் நடந்து கொண்டு இருந்திருக்கிறான். பாருங்க, தேவகுமாரனோடு நடந்து கொண்டிருப்பவர்கள் கூட அவரை சரியாய் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அவரோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் யாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை இல்லாத ஒருவராய் இருப்பதாய் நினைத்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோமா? மோசே தேவனை எப்படியெல்லாம் புரிந்து கொண்டான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே என்னை உமக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி கேட்கும் போது தேவன் முதலாவது மோசேக்கு அப்படியே கட்டம் போட்டு கொடுக்கிறார் தான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி. அவருடைய வார்த்தைகள் அவனுடைய இதயத்திலே சென்றடைகிறது. அன்றைக்கு பேசின வார்த்தைகளை இன்றைக்கு நாம வந்து தியானிக்கிறோம். அவர் சொன்னார், மோசே இரக்கம் உள்ளவராய் அவர் நினைத்ததினாலே அவர் இரக்கம் உள்ளவராய் இல்ல, இரக்கம் என்பது அவருடைய தன்மையாயிருக்கிறது. 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்வது அவருடைய தன்மையாயிருக்கிறது. அந்த இரக்கம் என்பதை மட்டும் நாம வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாய் தியானிப்போம். தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இரக்கம் உள்ளவராய் தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? அதை வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இரக்கம் உள்ளவராய் தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? ஏன் நம்ம இப்படி கேட்கிறோம்? ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வருகிறது? ஏன் வந்து நம்ம அது வந்து அசம்ஷன் இல்லையா, தேவன் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி. ஆனா ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வருகிறது, இரக்கம் உள்ளவராய் அவரை அறிந்திருக்கிறோமா என்று சொல்லி? சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் சம்பவங்கள் இரக்கமுள்ள கடவுளை வழிபடுகிற மனிதர்கள் செய்கிற காரியங்களா இல்லை. இரக்கத்தின் வடிவான தேவனை நாம் வழிபட்டு கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில வந்து இரக்கம் காணப்படும். இரக்கமற்ற ஒரு கனியற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கல்லு மாதிரி நம்ம வந்து நெஞ்சத்தை வைத்திருக்கிறோம் என்றால், கஷ்டப்படுகிறவர்களுக்கு வேதனைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இல்லை என்றால், நமக்கு அந்த கம்பாஷன் இல்லை என்றால், நாம் வந்து
இரக்கமுள்ள தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார். நாம் அறிந்திருக்கிற தேவன் இரக்கமற்றவராயிருக்கிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிற கடவுள் யார்? நமக்குள்ள இருக்கிற கடவுளும் மெய்யாக வியாபித்திருக்கிற கடவுளும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. மெய்யான கடவுளை நாம் வழிபட வேண்டும் என்றால் என்ன வழி, எப்படி வந்து ரொம்ப அக்யூரட்டாக இருக்கிற கடவுளை நாம் வழிபட வேண்டும் என்றால், அவர் எப்படியெல்லாம் மனுக்குலத்திலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தியானிக்கவும், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருப்போம் என்றால் தேவனை நாம் அறிந்து கொள்வோம். எத்தனையோ மிஷனரிகள் ஆண்டவரை அறிந்து கொண்டதினால்தான், அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டதினால்தான் அவங்க வந்து ஒரு ஃபினாமினல் இரக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே காண்பித்தார்கள். அதனாலதான் எத்தனையோ தேசத்திற்கு வேதனையிலும் வெயிலிலும் வறுமையிலும் அவருடைய இரக்கத்தை பிரதிபலித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இரக்கத்தை பிரதிபலித்ததினாலதான் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் சென்றடைந்தது. தன்னுடைய இரக்கத்தை அவர் மனிதர்களுக்கு காண்பித்தார். அந்த இரக்கம் உண்மையாயிருந்ததினாலே அநேகரிடத்திலே பழகி பெருகியது. நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கம் இருக்குமானால், இரக்கத்தின் வடிவாக இருக்கிற கடவுளை நாம் அறிந்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு அந்த இரக்கத்தை காண்பிப்போம். அதே மாதிரி ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனை நாம் அறிந்திருப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அவ்வளவான கடினமான ஒரு கவலை நம்மை நெருக்காது. ஏன்னா அவரே சொல்லி இருக்கிறார், ஆயிரம் தலைமுறைகளுக்கு நான் கிருபைகளை காண்பிப்பேன் என்று சொல்லி. அப்போ நான் அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறேன், நான் அவரை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன், நான் அவருக்கு நான் பக்தி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தின் எல்லார் மீதும் அவருடைய கண்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் இப்படியாய் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் விசுவாசத்தினாலே எனக்குள்ள வரும்போது என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் காரியங்கள் எல்லாம் அதனுடைய பிரதிபலிப்பாயிருக்கும். என்னுடைய அலுவலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆய்வக சம்பந்தமான விஷயங்கள், என்னை பிடிக்காதவர்கள் என்னுடைய ஆய்வகத்தை வந்து மூடிவிட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து அதுக்கான சில இமெயில்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டது. காரண காரியங்கள் எல்லாம் கிடையாது. அதாவது பிடிக்கலன்னா எப்படியாவது எல்லாவற்றையும் வச்சு அவங்க வந்து அப்படி கேட்கலாம். ஆனா நான் வந்து கடவுள் மிகுந்த இரக்கம் உள்ளவர். தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே கிரியைகளிலே அவருடைய கண்கள் இருக்கிறது என்பதை விசுவாசியாமல் இருப்பேன் என்றால் வேதனையிலும் கவலையிலும் நொந்து போய் இடிந்து போயிருப்பேன். என்னுடைய எல்லா ரிசர்ச் ஐடியாஸையும் விட்டுருப்பேன். இப்படியெல்லாம் எனக்கு நடக்கிறதே என்று. எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இரக்கமுள்ளவர், அவர் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறார், தன்னுடைய தன்னை நேசிக்கிற மக்களுக்கு நன்மை செய்கிறார், அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ப்ரொடெக்ட் பண்ணுகிறார் என்று எனக்குள் இருக்குமே என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரியான சந்தோஷமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். உன்னோடு கூட நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அந்த பயங்கரம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வெளியரங்கமாயிருக்கும். எப்படியெல்லாம் இருக்கும்? எவ்வளவோ பிரச்சனைகள் வருகிறது, எவ்வளவோ பிரச்சனைகளை வர செய்கிறார்கள், ஆனாலும் அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வெளியில வரும். தானியலை கொடுத்து எடுத்து சிங்க கபிகளுக்குள் போட்டு விட்டாங்க இல்லையா? சிங்க கபிகளுக்குள்ள இருக்கிற தானியல் தான்
ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்தினான். வெளியில வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்து பெரிய பதவியில இருந்து ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் வாங்குற தானியேலை விட சிங்கக்கபியிலே பசியுள்ள சிங்கங்களின் மத்தியிலே உட்கார்ந்து சமாதானத்தோடு இருந்து கொண்டிருக்கிற தானியேல் தான் தேவனுடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்தினான். ஆண்டவரே, என்னை என்னிடத்திலே நீங்க உம்மை வெளிப்படுத்துங்க சுவாமி. நீங்கள் வெளிப்படுத்தின பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் அந்த பயங்கர சம்பவங்களின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்மை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடத்திலே கேட்கலாம். மோசேக்கு உம்மை வெளிப்படுத்தினது மாதிரி எங்களுக்கு வெளிப்படுத்தும் சுவாமி. உம்முடைய இறக்கு சுவாபத்தை வெளிப்படுத்தும். ஆயிரம் தலைமுறைகளுக்கு நீர் நன்மை செய்கிறவர் அல்லவா? அதை எங்கள் இதயங்கள் நம்ப எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். எங்களோடு நீ செய்கிற அந்த பயங்கரமான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து இருக்க எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். நீதியுள்ள தேவன் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்களுடைய பகைவர்களை எங்கள் முன்பாக துரத்தி போடுகிறவர் என்று நாங்கள் உம்மை பார்க்கிறோம் சுவாமி. அதை நாங்கள் நம்ப எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்களுடைய பகைவர்களை கண்டு பயந்து ஓடி போகாமல் சுவாமி நாங்கள் தைரியமாய் இருக்கத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தாரும். இப்படியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வசனத்தை வைத்து வைத்து கேட்போம். நம்முடைய இதயத்துல மிகுந்த தேவ சமாதானம் வந்து நிரம்புவதை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பீங்க. வார்த்தைகளை வைத்து வைத்து ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. வார்த்தைகளை வாசிக்கும் போது அந்த வார்த்தைகளை வாசித்த பிறகு அந்த வார்த்தைகளை ரெஃபரன்ஸ் பண்ணி ஆண்டவரிடத்துல ஜெபியுங்க. எப்போது ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைகளை நினைத்து இந்த இடத்துல நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. உங்களுடைய ஜெபங்கள் மிகுந்த மேன்மையாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய்மை துதிக்கிறோம். மறுபடியுமாய் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் சுவாமி. இன்னும் வெளிப்படுத்தும். இன்னும் நாங்கள் விசுவாசிக்க கிருபை தாரம். ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உங்களுடைய உங்களோடு நாங்கள் நடக்கும் நாட்களிலே உம்மை பற்றி அதிகம் அறிந்தவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 Love.